ஹாய் வியூவர்ஸ், நான் லட்சுமி வெங்கடேஷ். வணக்கம். இன்னைக்கு நாம வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து ஸ்ட்ராபெரி சிஸ் ரோல். இதை வந்து நான் பிஸ்கட்டால பண்ணி காமிக்க போறேன். இப்போ இந்த மாதிரி டைஜஸ்டிவ் பிஸ்கட், எந்த பிஸ்கட்டானு பரவாயில்ல, டைஜஸ்டிவ் பிஸ்கட் இல்லாட்டி மாரி பிஸ்கட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துன்னு முதல்ல நம்ம அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையும் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி சுவிஸ் ரோல் பண்ணுறதுனால அதுக்கு வந்து இந்த பிஸ்கட்டு, இது வந்து 150 கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அப்புறம் இந்த டெசிகேட்டட் கோகோனட் 1 கப்பு, இது பவுடர் சுகர் 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சம் 1 டீஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் மில்க்கு, தேவையான அளவு போதும் அது. அப்புறம் இதில் வந்து 1/2 கப்பு ஸ்ட்ராபெரி சிரப் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி சிரப், நானே பண்ணி வச்சது. இப்போ நம்ம முதல்ல இந்த பிஸ்கட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதை முதல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பிஸ்கட்டில் வந்து நான் பிஸ்கட்டோட பவுடரில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் இந்த ஸ்ட்ராபெரி சிரப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுத்து. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லாட்டி பட்டர் பேப்பரோ எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிட்டு இதில் நல்லா, இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை இதில் போட்டுண்டு இந்த சுகர் பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் நம்ம இந்த பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேவைப்பட்டா கொஞ்சமா மில்க் சேர்த்துக்கணும். அது பால் கொஞ்சம் சேர்த்துண்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த கோகோனட் மிக்சரை இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கோகோனட் மிக்சரெல்லாம் இதில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சைடை இப்படி கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணி இதை 4-5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுத்து, இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிடுத்து. இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராபெரி சிரப்புக்கு பதிலாக சாக்லேட் சிரப்பு சேர்த்தும் பண்ணலாம். இது